இயற்கை அன்னையையும் உணவளிக்கும் உழவர்களையும் என்றும் மறவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன், நல்ல நீளமான முள்ளங்கி மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன். கால் துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. ஸோ இப்போ வந்து இந்த முள்ளங்கியை வந்து தோல் சீவிட்டு நல்லா வந்து துருவி வச்சுக்கணும். நல்லா துருவி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். வாங்க ப்ராசஸ் என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் கொஞ்சம் செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தியும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூளும் உளுந்தும் நல்லா செவந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். வந்து அப்படியே எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து அந்த துருவி வச்சுருக்கிற இதையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதுலேயே எண்ணெய் இருக்கு. ஸோ இந்த எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே முள்ளங்கியை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். முள்ளங்கி நல்லா வதங்கணும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க முள்ளங்கியை. முள்ளங்கி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் வந்து விட்டமின் சி, கால்சியம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட போன் டென்சிட்டி எல்லாம் வந்து கூட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்கின் கேருக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும். ஸோ முள்ளங்கி வந்து அப்படியே சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதோடய ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இதை வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் தெரியாது, உங்களுக்கு வந்து உடம்புல இந்த சத்து போய் சேரும். அதுக்காக தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இதே முள்ளங்கி வந்து தேங்காய் இல்லாமல் நீங்கள் வெங்காயம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். அதை வந்து இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக எப்படி பண்ணலாங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இந்த முள்ளங்கியை வந்து நீங்கள் சட்னியாக, தோசைக்கு, இட்லிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். முள்ளங்கி இன்னும் கொஞ்சம் வதங்கணும், நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த கலரும் மாறிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி கூட நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து இதை தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுருக்கோம். அதோட தேங்காய், வதக்கின உளுந்து, மிளகாத்தூள் இருக்குது. இது கூட உப்பு புளி சேர்த்து வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மையாக அரைச்சி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மேலே வந்து கடுகு உளுத்தம்பருப்பு மாத்திரம் தாளிசம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை அண்ட் கிவ் அஸ் தி ஃபீட்பேக்.